கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தலா அஜித் பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய ஸ்டார், அதிகமான ரசிகர்களை கொண்டவர், நிறைய படங்கள் சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு கார் பிரியர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த வகையில இப்ப ரீசெண்டா தலா அஜித் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கிறாரு. அதனுடைய போட்டோ இப்ப சோசியல் மீடியால ரிலீக் ஆகி பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் என்ன கார் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா, ஹோண்டா சிட்டி வாங்கியிருக்கிறாரு. அதோட லுக்கே நல்லா ஒயிட் கலர்ல செமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. படங்கள்ல நடிச்சுட்டு இருக்கும் போதே கார் ரேஸ், பைக் ரேஸ் சொல்லிட்டு கலக்கிட்டு இருந்தாரு நம்ம தலா அஜித். அதை தொடர்ந்து அவர் நடிச்ச படங்கள்ல நிறைய பைக் ரேஸ், கார் ரேஸ் உள்ள சீன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. விஸ்வாசம் படத்துல கூட செமையான ஸ்டன்ட் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம தலா அஜித் வந்து ஹோண்டா சிட்டி வாங்கியிருக்கிறாரு, அதுவும் செமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காரோட நம்பர் முத கொண்டு இந்த போட்டோலாம் நல்லாவே தெரியுது. இந்த காரை நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு சில மாடிபிகேஷன் எல்லாம் பண்ணி நார்மல் ஹோண்டா சிட்டியை விட வேற லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுது. எல்லாருமே இது அஜித்தோட கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இன்னொரு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அவரோடது கிடையாது, வேற யாரோ மாடிஃபை பண்ண காரை கொண்டு வந்து இந்த மாதிரி காமிச்சு வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எது உண்மை அப்படின்றது போக போக பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு நியூஸ்ல நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படத்துல தலாஜித் வந்து நடிச்சிருக்கிறாரு. இது ஹிந்தியில வெளியான பிங்க் அப்படின்ற படத்தோட ரீமேக் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துல தலாஜித்தோட பேர் என்ன அப்படின்றது இப்ப லீக் ஆயிருக்கு. அதாவது தலாஜித் இந்த படத்துல ஒரு லாயர் ரோல் பண்றதுனால இவருக்கு நீதி தேவன் அப்படின்ற பேர் வச்சிருக்கிறதாகவும், அது இந்த ரோலுக்கு கரெக்டா சூட் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வெறும் வதந்தி தான், உண்மையான பேர் அது கிடையாது, படம் ரிலீஸ் ஆகும் போதுதான் அவர் பண்ற அந்த கேரக்டரோட பேர் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும், முன்னாடியே வதந்தியை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தலா அஜித் மாதிரி தளபதி விஜயோட 63வது படத்தை பத்தின ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அட்லி இயக்குற இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஷூட்டிங்ல இருந்து எல்லா வேலைகளுமே ரொம்ப மும்முரமா பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி சோசியல் மீடியால ரசிகர்கள் எங்கப்பா அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது யாருமே இந்த பதிலுமே சொல்லாம இருக்கிறதும், இப்போ அதை பத்தின ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கிறதும் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படத்துல கலைவாணர் விவேக் அவர்களும் நடிக்கிறாரு. அவர் தன்னுடைய ரசிகர்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லி வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ரசிகர் வந்து உங்களுடைய அடுத்த படம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் 63 கம்ப்ளீட் மிரட்டல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. இது தளபதி ரசிகர்களுக்கு ரொம்பவே உற்சாகமா கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்ல ஆடுகளம் அப்படின்ற படத்தின் மூலியமா டாப்ஸி பண்ணு நடிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா தமிழ்ல அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கல, அதை தொடர்ந்து அவங்க ஹிந்தியில நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இதனால பல கோடிகள் செலவழிச்சு பாம்பேல ஒரு சூப்பரான பங்களா வாங்கியிருக்காங்களாம். அதனுடைய அலங்கார வேலைகள்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கிறதாகவும், அது அவங்களுடைய சிஸ்டர் தான் முன்னின்று பார்த்துட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அலங்கார பொருட்கள் எல்லாமே ஸ்பெயின் மாதிரியான நாடுகள்ல இருந்து வரவழைக்கப்பட்டு பங்களாவை வேற விதமா ஒரு சூப்பரான லெவல்ல கொண்டு வரதுக்காக முயற்சி பண்றாங்களாம். இந்த பங்களா வாங்குறதுக்கு முன்னாடி மும்பைல 3 ரூம்ஸ் கொண்ட வீடு முன்னாடி வாங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சோ தலா அஜித் தளபதி விஜய் பத்தின நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.